வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் வீரியத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடியாக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ரெண்டு விஷயம். முதல் விஷயம் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய முருங்கைக்காய். இப்போ இது எப்படி ரெடி பண்ணணும், அடுத்தது எதோட சேர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பருவ வயது அடைந்த ஆண்கள், 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் வந்துச்சு, ரத்த அழுத்தம் வந்துச்சு, இதனால் எனக்கு வீரியம் இல்லாமல் இருக்குது, கொஞ்ச நாளாகவே எனக்கு உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வீரியமான ஒரு தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடில் சூப்பு மாதிரி ரெடி பண்ணி குடிக்கும்போது இதோட இன்னொரு விஷயம் சேர்க்கும்போது நல்ல வீரியமாக விரைப்பாகவே இருக்கும். அதுக்கு தேவையான விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, இப்போ இது நிறைய நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு ஒரு 300 ml தண்ணியில் போட்டு வேக வச்சா போதும். இப்போ நம்ம 4 பேருக்காக உபயோகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் தண்ணி முருங்கைக்காய் எல்லாமே அதிகமாக எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு முருங்கைக்காய் போதுமானது. வாரத்தில் 2 நாள் இல்லை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். விரைப்பு அப்படி துள்ளி நிற்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வயதானவங்களும் 16 வயதிற்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவங்க அடைவாங்க. இப்போ நம்ம சூப்பு ரெடி பண்ணியாச்சு. சூப்பு ரெடி பண்ணி அந்த முருங்கைக்காயை கொதிக்க வச்சு அதை சூப்பாக ரெடி பண்ணியாச்சு. உப்பு போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது. வெறும் முருங்கைக்காயில் ஒரு முருங்கைக்காய்க்கு 300 ml தண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா சூப்பாக பாதி அளவுக்கு காய்ச்சின பிறகு அதுக்கு மேலே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 5 கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா அமுக்கராங்கிழங்கு பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா. நாட்டு மருந்து கடையில் போய் பெரும்பாலும் எல்லாருமே இது வாங்கியிருப்போம். அமுக்கராங்கிழங்கு பவுடர் இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கலாம், இல்லை வாரத்தில் 3 நாள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். இந்த சூப்பு எடுத்துக்கும் போது அமுக்கராக்கிழங்கு பவுடரையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். இந்த 2 காம்பினேஷன் சேரும்போது விரைப்பு நல்லா விரைப்பாகவே இருக்கும். ஒரு சின்ன சின்ன உணர்வு வந்தாலும் விரைப்பு அதிகரிக்கும். குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தத்தினால இருக்கக்கூடியவங்களுக்கு விரைப்பு குறைபாடு இருக்கிறது இயல்பான விஷயம். அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சர்க்கரையும் அதிகமாகாது. ஏன்னா நிறைய பேர் தேன் கலந்து சாப்பிட்டா சர்க்கரை வந்துடும், செவ்வாழை சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் அதிகமாகன்றாங்க. அது உங்களுக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். யார் வேணாலும் எந்த வயதானாலும் உபயோகப்படுத்தலாம். காலை, இரவு, மத்தியானம் இல்லை, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. வெறும் விதத்தில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இது 15 வயசு ஒரு பையன் எடுத்துக்கலாமா, 50 வயசு ஒரு ஆண் மகன் எடுத்துக்கலாமா அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், தொடர்ந்து எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துக்கலாம். இது சாப்பிடுங்க. நம்ம சொல்கிற மாதிரி விரைப்பு நல்லா எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். சூப்பராக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வணக்கம்.